வெல்கம் பேக் கைஸ். லாஸ்ட் எபிசோடில் எப்படியோ நம்ம ஹீரோ ஹீரோ ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து ஆன்லைனில் ஒரு வெப்சைட் அப்லோட் பண்ணிட்டாங்க. அதாவது ட்ரக்ஸ் விற்கிறதுக்காண்டியே ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன். அவங்க எப்படி ஓப்பன் பண்ணாங்க பார்க்க நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கவே மறக்காம பார்த்துவாங்க. இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த லைக் பட்டன் தட்டி விட்ருங்க. ஓகே, நம்ம சைட்டாக அடுத்த எபிசோடில் போயிடலாம். இந்த எபிசோட் ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோ ஹீரோ ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க ஆர்டர்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒருத்தர் வந்து காலிங் போல் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. சரின்ட்டு யார் கதவு திறக்கிறான்னா நம்ம ஹீரோவோட தங்கச்சி தான் போய் கதவு திறக்கிறா. யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம போதை பொருள் வித்த வந்தாங்க. நம்ம ஹீரோவை தேடி அவன் வீட்டுக்கே வந்துட்டான். அவள் தங்கச்சியும் யார் நீங்கள் உங்களை நான் பார்த்தே கிடையாது, உள்ளெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவனும் நான் மோரிஸோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுமா அப்படின்னு சொல்ல, போய் சொல்லாதீங்க, எங்கள் அண்ணனுக்கு இப்படிலாம் யாருமே ஃப்ரெண்டு இருக்க மாட்டாங்க, அவனுக்கு ஃப்ரெண்டு இருந்தால் ஒன்று கேவலமாக இருப்பான், இன்னொருத்தையும் கால் உடஞ்சி போய் ஊனமாக தான் இருப்பான், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனுக்கு வச்சுக்கவே தெரியாது அப்படின்னு சொல்ல, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, அவன் அடிக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு அவன் தங்கச்சியை கேட்குறாங்க. அதுக்கு அவனும் பார்ப்போம், வாய்ப்பு கிடச்சா நான் அடிக்கிற மாதிரி தான் வரும் அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு ஒரு தங்கச்சி அப்போனா உள்ளே போங்க அப்படின்ட்டு உள்ளே விட்றாங்க. பார்த்தீங்களா எப்படி ஒரு தங்கச்சி வளர்த்து வச்சுருக்காங்கன்னு. நம்ம போதை பொருள் விற்றவனும் நேராக ஹீரோ ரூம்குள்ளேயே போயிடுறாங்க. போய் ரெண்டு பேரையுமே கண்ணை வச்சு மிரட்டி ஒழுங்கு மரியாதை என் காசை கொடுத்துரு, இல்லைன்னா அவனை இங்கேயே சுட்டு கொண்டு வண்டா அப்படின்னு மிரட்டுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லைங்க என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லை, நான் எப்படியாவது மிரட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவனும் சொல்ல, அப்போது லேப்டாப்பில் அந்த போதைப் பொருள் ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துட்டு என்னடா ஏன் போதைப் பொருளை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்க, என்னடா பண்ணுறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு போதைப் பொருள் வைக்கிறவன் கரெக்டாக பாயிண்ட்டை பிடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பெருசாக பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம போதைப் பொருள் வைக்கிறவனு கண்டுபிடிச்சி கேட்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் ரெண்டு பேருமே அவங்க பண்ண விஷயம் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம ஹீரோனியும் ஹீரோனி ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டும் இன்னும் ஏண்டி அவனை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இங்கே பாரு டேனு இருக்கிறதுலையும் ரொம்ப பாப்புலர், ஆளை பார்த்தாலும் சூப்பராக இருக்கான், ரொம்பவே நல்லவனாக இருக்கான், நீ மோரிட்ஸை கழட்டி விட்டு டேன் கூட சுத்திரி அப்படின்ட்டு வத்தி வைக்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட நம்ம ஹீரோனியும் எனக்கு இப்போதைக்கு யாருமே தேவையில்லை, நான் தனியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பார்த்தா இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் சொல்கிறத கேட்டு நம்ம போதை பொருள் வைக்கிறவன் ஒரு நிமிஷம் ஆடி போகிறாங்க. ஆளை பார்த்தா டம்மியாக இருக்கீங்க, பல விஷயம்லாம் பண்ணுறீங்களேடா, சரி எவ்வளோ ரேட் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு நம்ம ஹீரோவும் 10,000 ரூபா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம போதை பொருள் வைக்கிறேன், சரி செவ்வாய்க்கிழமை கூட எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லை 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 நீங்கள் தான் எங்களுக்கு காசு தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம போதை பொருள் வைக்கிறவன் செம்ம கடுப்பாயிடுறான், என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லைங்க நீங்கள் இப்போ எனக்கு 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதை இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே பயங்கரமான ப்ராஃபிட் உங்களுக்கு எடுத்து தருவோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம போதை பொருள் வைக்கிற ரெண்டு பேரும் சப்பு சப்பு நிறைஞ்சிட்டு என் கையில் 2,000 ரூபா இருக்குது, ஒரு வாரத்தில் இதை 10,000 ரூபா மாற்றி அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க, அதே மாதிரி போதைப் பொருள் எப்படியாவது தீர்ந்து போச்சுன்னா எனக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு போகிறான், ஒரு ஃபோனையும் கொடுத்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி நான் ஃபோன் பண்ணும்போது உடனே எடுக்கணும் அவள் இல்லைன்னு வச்சுக்கோ உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு ஃபோனையும் கொடுத்துட்டு போகிறாங்க. அவன் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுகிட்டே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல, ஏன்னா நம்ம விற்கிற ப்ராடக்ட் எதுவுமே கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்குது, எல்லாருமே 1 ஸ்டார் 1.5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க, ரொம்ப கேவலமாக நம்ம ப்ராடக்டை பற்றி பேசுகிறாங்கடா, இப்படியே போச்சுன்னா நம்ம கடையை மட்டும் கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ ரிவ்யூஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க, எல்லாருமே ரொம்ப கேவலமாக ரிவ்யூ பண்ணுறாங்க, இது அந்த அளவுக்கு போதை கொடுக்கல, இது ரொம்ப வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ரிவ்யூ போட்டிருக்காங்க. அதில் ஒருத்தன் உண்மையான குவாலிட்டியான ப்ராடக்ட் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் டக்குன்னு யோசிக்கிறான். கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோ ஸ்கூலில் உட்காந்து கிளாஸ் கவனிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம டீச்சர் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்டில் பெரும்பாலுமா லவ்வை மையப்படுத்தியே இருக்குங்க. அதனால நம்ம டீச்சர் உடனே லிசா மோரிட்ஸ் நீங்கள் ரெண்டும் அந்த ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ உடனே இல்லைங்க நான் அடி வேறு பொண்ணு கூட பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோனிக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருந்தாலும் அந்த சைடு நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு ஃபோன்லேருந்து ஒரு அனுப்புகிறாங்க, நான் தான் சொன்னேன் இல்லை அவன் ஒரு வேஸ்ட்டுன்ட்டு இப்போ கூட கேட்டு போகிறேன் டேனை போய் டேட் பண்ணு அப்படின்னு அனுப்புகிறாங்க. இவங்க ரெண்டு பேர் ஃபோன் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம டீச்சர் உடனே வந்து நம்ம ஹீரோனிக்கிட்ட ஃபோனை கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோனி நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தைரியம் வந்துச்சு, கிளாஸை விட்டு வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோனிக்கு ஒரு வாய்ஸ் மெயில் அனுப்புகிறான், இங்கே பாரு இது மாதிரி என்கிட்ட நிறையா போதைப் பொருள் இருக்குது உனக்கு வேணும்னா கேள்வி நான் அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்புகிறாங்க. இதை நம்ம ஹீரோனி கேட்டு உடனே அந்த போதைப் பொருளை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. 2-3 கெமிக்கல்லாம் ஊற்றி பார்த்ததில்ல அதை பற்றின ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறான். அப்போ நம்ம ஹீரோனி அப்பா உள்ளே வராப்புல, இது மாதிரி நீ மறுபடியும் கெமிஸ்ட்ரியே படிமா அப்படின்னு சொல்லிட்டு போக. அதுக்கப்புறம் அவங்க அம்மா உள்ளே வராங்க.
இது மாதிரி நான் உங்கள் அப்பா டிவோர்ஸ் பண்ண போகிறோம், இதை தான் உங்கள் அப்பா சொல்ல வந்தாப்புல, ஆனால் அந்த ஆளுக்கு அது கூட தைரியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் ஒரு வாய்ஸ் பண்ண அனுப்புகிறான். இங்கே பாரு இந்த போதைப்பொருள் நான் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தேன், இது ரொம்ப மோசமான ஒரு போதைப்பொருள், இதில் ரொம்பவே ஆபத்தான விஷயம்லாம் கலந்துருக்காங்க, அதனால வேற ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்டாக இருந்தால் சொல்லி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் ஒரு வாய்ஸ் பண்ண அனுப்புகிறான். நம்ம ஹீரோ இதை மெயினை கேட்டுட்டு ஒருவேளை எல்லாருமே சொல்கிற மாதிரி இந்த போதைப்பொருள் குவாலிட்டி கம்மி தான் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டுக்கும் அந்த மெசேஜ் அனுப்புகிறான், டே நீ சொன்னது கரெக்ட் தான்டா, இந்த போதைப்பொருள் குவாலிட்டி கம்மி தான் போல அப்படின்னு அனுப்புகிறாங்க. இதை நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு அந்த போதைப்பொருள் எடுத்து இவன் வாயில் போட்டுறாங்க. அவ்வளோதான், பயவுள்ள உன்னுடைய உல்லாசத்தில் மிதக்கிறாப்புல, அப்படி ஜாலியாக சுற்றுறான், பாடுறான், ஓடுறான், டிக்டாக் பண்ணுறான், ரீல்ஸ் பண்ணுறான், கேமில் ஏதோ நடக்குது, உள்ளேருந்து ஏதோ வர மாதிரி அவனுக்கு தோணுது, அது பாட்டுக்கு கத்தி செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அவங்க வெப்சைட்டில் ஒருத்தர் கேட்டிருப்பான், நல்ல ப்ராடக்ட் வேணுமா என்ன கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பியிருப்பான். அவனுக்கு நம்ம ஹீரோ மெசேஜ் அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புறான்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி ஒன்று ஷோராக நம்புறது அப்படின்னு அனுப்புகிறான். அதுக்கு அவனும் பதிலுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஆனால் பார்க்க ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ இருந்தால் நான் நம்ப முடியல அப்படின்னு அனுப்ப பதிலுக்கு அவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க, நான் என்னை பற்றி யாருக்குமே தெரியாத விஷயம் ஒன்று சொல்கிறேன், அதே மாதிரி நான் சொன்னதுக்கப்புறம் நீ உன்னை பற்றி யாருக்குமே தெரியாத விஷயம் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி ஓகே நீ முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்ல அவன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இது மாதிரி நான் ஒரு ஃப்ளைட் ஓட்டுறேன், அந்த ஃப்ளைட்டில் குறைஞ்சபட்சம் 20 பேரை நான் கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க, இப்போ நீ சொல்லு அப்படின்னு அனுப்ப அதுக்கு நம்ம ஹீரோ அவனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இது மாதிரி நேற்று எங்கள் அம்மா கொண்ட நான் பிளாக் பண்ணேன், எங்கள் அம்மா சின்ன வயசில் என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பதிலுக்கு ரிப்ளை பண்ண இதை கேட்டாவேன், சரிடா உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு அனுப்புகிறாங்க. நம்ம ஹீரோவும் எனக்கு இவ்வளோ தேவைப்படுது, அதே மாதிரி அதுக்கான காசையுமே நம்ம ஹீரோ ஆன்லைன்லேயே பே பண்ணுறாங்க. முன்ன பின்ன தெரியாதவன் டார்க்நெட் மூலமா பழக்கமாக இருந்தாலும் நம்ம ஹீரோ தைரியமாக ரிஸ்க் எடுத்து காசை ஃபுல்லாக அவனுக்கு ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். இதை பார்த்து அவனும் எனக்கு ஆன்லைன்லாம் பணம் வந்துருச்சு, அதே மாதிரி இன்னைக்கு சாயங்காலம் 7:30 இந்த இடத்துக்கு போ அப்படின்னு ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறான், உனக்கு தேவையான ப்ராடக்ட் அங்கே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரிப்ளை பண்ணுறான். கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோயினி பிரின்ஸ்பல்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம டேன் வந்து நம்ம ஹீரோயினியை பார்க்குறாங்க, என்ன நீ இந்த மாதிரி என்கிட்ட பேச மாட்டேற, சேட்டன் இப்பெல்லாம் ரிப்ளை பண்ண மாட்டேற, பெரிய லைட்டை போல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினி என்னடா சொல்ற, நீ எப்போ எனக்கு அனுப்புனேன் அப்படின்னு கேட்க, என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கியா, நேற்று அனுப்புனேன், முந்தா நேற்று அனுப்புனேன், ஏன் இன்னைக்கு கூட நான் அனுப்புனேன், நீ எதுக்கு மாதிரி ரிப்ளை பண்ண மாட்டேற அப்படின்னு ஃபோன் எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயினி உடனே அவ ஃபோன் எடுத்து பார்க்குறா, அதில் எதுவுமே காட்டலைங்க. உடனே பிரின்ஸிபல் உள்ளே கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினி உள்ளே போகிறா. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டேனை பார்த்து சரி இப்போ சேட் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. நம்ம டேனு ஒரு சேட் அனுப்புகிறான், அந்த சேட்டு நம்ம ஹீரோயினி காட்டுது. ஆனால் அந்த மெசேஜ் அவள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகுதுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோனிக்கு செம்ம கோவம் வருது, யாரா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோவை பார்க்குறா, நம்ம ஹீரோ எங்கள் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ஹீரோனிக்கு இப்போ தானே தெரியும், அதனால பயங்கரமாக கத்துறா, நம்ம ஹீரோவுக்கு எதுவுமே கேட்கலைங்க. இதனால பிரின்ஸிபல் மைக் எடுத்தே பேச ஆரம்பிக்கிறேன், இங்கே பாரு மாரிட்ஸ் நீ பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு, அதோட முக்கியமான விஷயம் இப்போ நான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன், ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறது ரொம்ப கேவலமான விஷயம்டா அப்படின்ட்டு ஹோல் ஸ்கூலே கேட்குற மாதிரி நம்ம ஹீரோவை ரொம்ப கேவலமாக திட்டுறாங்க. இங்கே பாடுறான், எனக்கு நீயும் தேவையில்ல, எனக்கு எவனுமே தேவையில்லை, எனக்கு எது பெஸ்ட்னு எனக்கு தெரியும், நான் என்னைய பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு எல்லாருமே என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம டேனை போலீஸ்காரங்க பயங்கரமாக விசாரிச்சதில் நம்ம டேன் கடைசியில் உண்மையை ஒத்துக்கிறாங்க. யார்கிட்ட போதைப்பொருள் வாங்குறானோ அவன் ஃபோட்டோவை காமிச்சிடுறான், நம்ம போலீஸ்காரங்களும் அவனை போய் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஆன்லைனில் ஒருத்தர் அமைச்சர் ஒரு லொக்கேஷன், அந்த லொக்கேஷனை தேடி ரெண்டு பேருமே காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு, டே இதெல்லாம் நம்புகிற மாதிரியே தெரிலடா, எனக்கு என்னமோ நம்ம காசு எவனோ ஒருத்தர் மொட்டை அடிச்சிட்டேன், வாடா இப்போயே நம்ம கிளம்பி போயிடுவோண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி வா காசு அமைச்சாச்சு, அட்லீஸ்ட் அந்த லொக்கேஷனுக்கு போயாவது பார்ப்போமே அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அந்த லொக்கேஷனை தேடி போகிறாங்க. போய் பார்த்தா வெறும் புல்வெளி மட்டும்தான் அங்கே இருக்குது, சுற்றி முற்றின எதுவுமே இல்லை, சரி மண்ணுக்குள்ளே போச்சு வச்சுருப்பாங்க போல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எதுவுமே கிடைச்ச மாதிரி தெரிலங்க. அப்போது ஒரு சின்ன ஃப்ளைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டை நோக்கி வருது. இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் ஐயோ நம்மளை பார்த்து எவனை குண்டு போட போகிறாங்க போல அப்படின்ட்டு தெரிச்சு ஓடுறாங்க. ஆனால் கிட்ட வந்து ஒரு பார்சல் மட்டும் போட்டு அந்த ஃப்ளைட்டு அப்படியே பறந்து போயிருதுங்க. நம்ம ஹீரோ அந்த ஹீரோ ஃப்ரெண்டு வேமாப்பா அந்த பார்சலை திறந்து பார்த்தா உள்ளே போதைப்பொருள் இருக்குங்க, ஏதோ சாப்பாடு போட்டின போகிற மாதிரி போதைப்பொருள் போட்டத்தை போட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோ ஃப்ரெண்டு இதை பார்த்துட்டு செம்ம ஹாப்பியாகுது. உடனே அந்த போதைப்பொருள் வித்தவே இருக்கால அவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவன் எப்படி எடுப்பான், அவனை தான் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே. இருந்தாலும் அந்த ஃபோனை யாரோ எடுக்கிறாங்க, யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்பா தாங்க எடுக்கிறாரு.
நம்ம ஹீரோ அப்பா தான் இவனை அரெஸ்ட் பண்ணியிருப்பாரு, அதனால் அந்த ஃபோன் எடுத்து யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீங்கள் பூபா தானே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த போதை பொருள் விற்கிற பேர் பூபா, அதனால் நம்ம ஹீரோ நீங்கள் பூபா தானே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ அப்பாவும் ஆமான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்பயே கண்டுபிடிச்சிட்டான் இது அவங்க அப்பா வாய்ஸ் தான் அப்படின்ட்டு ஃபோனை உடனே கட் பண்ண அப்படின்னு இந்த எபிசோடு இங்கேயே முடித்துங்க. இதுக்கப்புறம் நடக்கும் ஒருவேளை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச மாதிரியே நம்ம ஹீரோ அப்பாவும் இது ஹீரோ வாய்ஸ் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்க அப்பாவே மானை அரெஸ்ட் பண்ணுவாரா, இல்லை நம்ம ஹீரோ எப்படியாச்சும் ஏதோ பிளான் பண்ணி எஸ்கேப் பண்ணுவானா அப்படிங்கிறத அடுத்த எபிசோட பார்ப்போம். ஸோ மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு மேட்டாக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.